ஸ்டைலில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணியும் சரி, இல்லை நீங்கள் தனியாக வாங்கி போயிட்டு பரோட்டா வீட்டில் இதுனால சைடாக வச்சுக்கலாம். பட் இது வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, குழம்பு கலக்கி நல்லபடியே கொழு கொழு கொழுன்னு எடுத்துருக்காங்க. கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாஸ்க் போட்டு சுத்துங்க, ஏன்னா எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அண்டு ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டுருங்க. ஸோ எங்கே வந்திருக்கோன்னா சிவாஜி கடை. அண்ட் டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்க, டைட்டில் ஒரு புது டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். உள்ளார போயிட்டு சஸ்பென்ஸாக பேர் சொல்கிறேன். ஸோ அந்த டிஷ்ஷு அண்ட் இவங்கக்கிட்ட பொரியல் பிரியாணி இருக்குது. நான் வந்தால் ரெகுலராக அதை சாப்பிடுவேன். அண்ட் வீக்லி ஒரு ட்வைஸ் கண்டிப்பாக இங்கே நம்ம சைட்ஸோ இல்லை பிரியாணியோ சாப்பிட்றது வந்து வழக்கம். அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி. நிறையா பேர் வந்தால் இங்கே கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ அதை கவர் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் டைமில் பண்ணும்போது நல்லா மொக்கையாக பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம ஏற்ற ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னொரு ஒரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து எனக்கு மெனு ஷார்ட்ஸ் வேணும் கேட்குறீங்க. நீங்கள் வந்து நிறையா கடையில் வந்து இந்த விஷயத்தை நான் பார்க்க மாட்டேன். வந்தோடனே மெனு போட்டுருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வரீங்க, நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன ஐட்டம் வேணுங்கிற, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்டு மோஸ்ட்லி எல்லாருமே லஞ்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் ஏன் ஈவினிங் வந்திருக்கிறது ரீசன் என்னன்னா, மதியானம் வந்தால் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அண்டு நம்மளே வந்து அடிச்சு பிடிச்சி தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. லிமிட்டாக தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொரியல் பிரியாணி. ஸோ இது வந்து நம்ம வந்தால் ரெகுலராக ட்ரை பண்ணுற ஐட்டம், எக் ஃப்ரைட் பிரியாணி, பொரியல் பிரியாணி. இதுதான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற டிஷ்ஷு, முட்டை ஆட்டுக்கறி சுக்கா. இதோட பேர் வந்து முட்டை ஆட்டுக்கறி சுக்கா சிக்கன் வறுவல், சுத்துக்கொழுப்பு அண்ட் மட்டன் பிரியாணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே பிரியாணி. இங்கே வந்துட்டு பிரியாணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அண்டு இவ்வளோ நேரம் காக்க வச்சு என்ன சொல்கிறேன்னா, வந்தோடனே சுட சுட சாப்பிட்ணும். அளவாக போட்டேன் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளெயினாக பிரியாணி எடுத்துடலாம். ஸோ பிரியாணி நல்ல சுட சுட இருக்குது. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 7:30 ஈவினிங் வந்திருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இறக்கியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீஸ், நல்ல ஜூஸியாக ஒரு பீஸ் எடுத்து பிரியாணியோடையே வச்சு எனக்கு தெரிஞ்சு வரேன்னா ஜிசிடிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜிசிடியில் கடை வச்சு, ஜிசிடி பக்கத்துலேருந்து கடை வச்சதுலேருந்து அதே டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பீஸும் வந்து நல்ல ஜூஸியாக இருக்குது. அண்ட் நல்ல ஃப்ரெஷ் பீஸ், இவங்களே வந்து ஆடு வாங்கி வெட் பண்ணுறதுனால வெட்டுறதுனால அவங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். அண்டு அந்த மட்டனோட ஃப்ளேவர் கரெக்டாக இறங்கியிருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு இவங்களோட குழம்பு, இங்கே வந்தீங்கன்னா ஒரு குழம்பு தருவாங்க. ஸோ இந்த குழம்பு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சட்டிலாக லைட்டாக ஒரு ஃப்ளேவரியான பிரியாணிக்கு காரத்தை உண்டாக்கும். இதையும் எடுத்து கிரேவி கூட வந்து மஸ்ட் ட்ரை. இல்லை நான் வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து ஃபீல் பண்ணணும், அந்த டேஸ்ட் ஃபீல் பண்ணணும்னா
கண்டிப்பாக நீங்கள் ப்ளெயினாகவே சாப்பிடலாம். அண்டு ஒன்றரை பிரியாணி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடி கிரேவி பீஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியா. ஸோ எங்கிட்ட தயிரோட கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, நல்லா திக்காக இருக்கும். பிரியாணி ஒரு வாய்ப்பு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எனக்கு மட்டன் பிடிக்கன்னா எங்கள் சிக்கன் பிரியாணி இருக்குது. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரியாணி கிடையாது, இதுலேருந்து தனியாக பீஸ் எடுத்து செய்வாங்க. பட் மட்டன் பிரியாணி வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் ஆட்டுக்கறி சுக்கா. ஸோ குரலுக்கு வந்து நல்லா டெம்ப்ட் ஆகுது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா அந்த முட்டையை நல்லா கொத்தி விட்டு என்ன பண்ணோன்னா இந்த பீஸ் எடுத்து, ஸோ நல்ல ஜூஸியாக ஒரு பீஸ் வித் இந்த தொக்கு. நம்ம மதுரை சைடெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஷ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு பேஸு பெப்பரு அண்ட் இந்த முட்டைலாம் போட்டு வறுவல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டைலில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணியும் சரி, இல்லை நீங்கள் தனியாக வாங்கி போயிட்டு பரோட்டா வீட்டில் இதனால சைடாக வச்சுக்கலாம். பட் இது வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பொரியல் பிரியாணி. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போது இந்த முட்டை குஸ்கா எப்படி சொல்லலன்னா முட்டையை போட்டு அதை நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு பெப்பர் போட்டு அண்ட் என்கிட்ட கேட்டார் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுமான், கண்டிப்பாக ஜாஸ்தியாக வேணும்ன்ட்டேன். ஸோ இந்த முட்டை ஆட்டுக்கறி சுக்கா எடுத்துகிட்டு சொல்ல மிக்ஸ் பண்ணி அந்த மட்டன் பீஸ் நல்ல ஒரு ஜூஸியான ஒரு மட்டன் பீஸ். அண்ட் எல்லா பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா கரெக்டாக வெந்து எடுத்துருக்காங்க. எடுத்து இந்த பிரியாணியில் வச்சு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்ல ஃபுட்டு கிடைக்கும் போது அது சாப்பிட்டா ஒரு தனி ஃபீல். அண்ட் இந்த முட்டை ஆட்டுக்கறி சுக்காவும் அந்த பொரியல் பிரியாணியும் சூப்பர் காம்போ. அடுத்த சைட்ஸுக்கு வருவோம். நெக்ஸ்ட்டு வந்து சுத்து கொழுப்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பேஸ். அண்ட் இது வந்து கம்ப்ளீட் கொழுப்பு ஃபேட் பீஸு. அண்டு இது என்னென்னா உங்களுக்கு அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது ரெகுலராக வந்து ஏன் சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த நெஞ்சில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்து சரியாகும். இது ஒரு மருத்துவ குணமும் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளஷியாக கொழுப்பு உண்டான ஃப்ளேவர். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த குழம்பு ஊற்றி நல்ல கருவேப்பிலை வெங்காயம். ஸோ எந்த டிஷ்ஷு கேட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பெப்பர் ஜாஸ்தி வேணும் அண்ட் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. உங்களை எடுத்துகிட்டு திருப்பி ரைஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் தான், உங்களுக்கு அந்த கண்டிப்பாக போட்டி கீட்டி எல்லாமே வரும். அண்ட் இது மாதிரி சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு லைட்டாக வந்து தயிர் பச்சடி வச்சிடலாம். இப்போ நீங்கள் பிரியாணி வாங்குறீங்க, எனக்கு வந்து இந்த குழம்பு வேண்டாம், எனக்கு நல்ல ஒரு செமி கிரேவி ஸ்டைலில் வேணாம், இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த குழம்பாகவே எடுத்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை வந்து ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அண்ட் அளவாக மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வறுவல். ஸோ சிக்கன் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக ஒரு சிக்கன் டிஷ் நார்வல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த குழம்பா வேணும் செமி கிரேவியாக வேணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஹலோ சிக்கனில் நல்ல ஒரு டிஷ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெப்பர் சிக்கன்லேயே அந்த பெப்பர் பேஸ் கம்மியாக கொஞ்சம் அந்த நல்ல ஒரு ஸ்பைஸியாக நல்ல அந்த பிரியாணிக்கும் சரி, இல்லை இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நல்லா பிரியாணிக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எதுக்குனாலுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கலக்கி சொல்லிவிட்டு அதோட முடிச்சிடும். ஃபினிஷிங் டச் குழம்பு கலக்கி. குழம்பு கலக்கி நல்லபடியே கொழு கொழு கொழுன்னு எடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்பெஷல் குழம்பு, நல்ல காரசாரமான ஒரு குழம்பு. ஸோ அதை அப்படியே ரைஸில் மிக்ஸ் பண்ணி நல்ல இதுக்கு வந்து இந்த ஆட்டுக்குறி சுக்காலேருந்து ஒரு சுக்கா பீஸ் எடுத்து கறி பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் கறி. அண்டு இவங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வெட்டணும்னு தெரியும். ஸோ இது கூட அந்த முட்டை சுக்காவும் எடுத்து குழம்பு கலக்கியில் வச்சு பிளெயின் கலக்கியும் இருக்குது. பட் குழம்பு கலக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தேங்காய் எண்ணெயோட ஃபீலும் இருக்குது.
ஏன்னா அந்த குழம்போட ஸ்பைசினஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்ரோவில் சந்திக்கிறேன். அண்ணங்கிட்ட நான் நிறைய நாளாக பழகிட்டு இருக்கேன். அண்ட் அண்ணங்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டேஸ்ட் எப்படின்னா மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா 3 மாதம் ஆரம்பிச்சே நம்ம ஆளுங்க டேஸ்ட்டு சொதப்புற ஆளுங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம பேசுவோம் நிறையா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு முறைப்படி செய்கிறோம், அதாவது மிஸ்ஸஸ் தான் செய்கிறாங்க கணக்கு. ஓகே. அதனால் வந்து அவங்க என்றைக்கும் நான் கடை ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்களே சமையல் செய்கிறனால எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் கடை என்றைக்கு வேண்டாம்னு க்ளோஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி சாப்பிடலாம், இதே மாதிரி சாப்பிடலாம். ஆமாம். அண்ட் இப்போ நம்ம அந்த புதுசாக ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, மண்டேலேருந்து மீன்ஸ் இந்த வீடியோ ரிலீஸ், அது மட்டன் முட்டை கொத்து, முட்டை ஆட்டுக்கறி, முட்டை ஆட்டுக்கறிச்சுக்கா. எஸ், நானே மறந்துட்டேன் பாருங்க. அது உங்களுக்கு வேண்டி ஸ்பெஷலாக பண்ணோம், பட்டு நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சுத்துக்கொழுப்பு நீங்கள் சொன்ன மாதிரி, ஆமாம், ரெகுலர் நம்மளுக்கு வந்து நம்ம சைன் ஆயிடுச்சு அது. இப்போ சுத்துக்கொழுப்பு சிந்தாமணி உங்களுக்கு தெரியும், சிந்தாமணி தெரியும், வருவது தெரியும், ஐட்டங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். அண்டு இன்னொரு ஒரு விஷயம் கேட்குறேன்னா, இப்போது க்ரௌடு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு இருந்துகிட்டே இருக்குது. அண்டு எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சு யாருமே சோகமாகலாம் போனதெல்லாம் கிடையாது. அதுக்கு காரணம் அண்ட் அது மெயின்டைன் மீன்ஸ் என்னென்னா, இப்போ எல்லோரும் விரும்புகிறதுக்கான காரணம், ஏன்னா நம்ம மக்கள் நிறைய அன்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கான காரணம். அதுக்கான காரணம் என்னென்னா, நல்ல நல்ல பொருளை கொடுக்குறோம், எதுலேயுமே அதுதான் மிக்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு டைம் தான் நீங்கள் அப்படி இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குழந்தைய பாருங்கள், இவங்க வந்து ஒரு டைம் சாப்பிட்டா மறுபடி டைம் நம்ம கடைக்கு வரணும். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் அஜினா மட்டை போட்டால் சுத்தமாக செட் ஆகாது, தாங்காது. அதனால் வந்து சும்மா நல்லா தரமாக, வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணது இது வரைக்கும் கொடுத்துட்டுருக்குறேன், இனிமேலும் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் நம்ம ரெகுலர் நம்ம இப்படி பார்த்துக்கிறோம், நம்மளது வந்து ரெகுலர் ஒரு கோட்டா மாதிரி. அண்ட் இப்போது லாக்டவுனால் நீங்கள் மண்டே சண்டே லீவு, மண்டே ஓப்பன் இருக்கா? ஆமாம், மண்டே ஓப்பன் இருக்குங்க, ஏன்னா சண்டே இல்லாதனால மண்டே ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறோம் இந்த வாரத்துலேருந்து. இந்த வாரத்துலேருந்து, ஓகே. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டைம் 9 மணி வரைக்கும், 9. ஆமாம், இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால ஈவினிங் வந்து 6:30 to 9:00 வரைக்கும். அண்ட் எல்லாரும் வந்து வெளியில் வரும்போது மாஸ்க் போட்டுவாங்க, சேஃபாக இருங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சுற்றுங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இந்த இடத்த பற்றி நம்மளுக்கு சொல்லணுங்கிறது இல்லை, ஏன்னா நிறைய பேர் ரெகுலராக நீங்கள் கூகுள் ரிவ்யூஸும் சரி, கோயம்புத்தூரில் யாராவது வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணணுன்னாலுமே ஃபஸ்ட்டு பேர் வர்றது சிவாஜி கடை தான். ஸோ அவங்களோட டேஸ்ட், அந்த பிரியாணி அண்ட் பொரியல் பிரியாணி வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க, பொரியல் பிரியாணி நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணேன், ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு லைட்டாக ஒரு முட்டை ஃப்ரை பண்ணி அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த முட்டை ஆட்டுக்கறி சுக்கா, ஸோ இந்த வீடியோ வந்ததுலேருந்தே அவைலபிளாக இருக்கும், மஸ்ட் ட்ரை. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அதில் முட்டை நல்லா ஊறி அண்ட் அதில் வந்து டபுள் முட்டை போடுறாங்க, அண்ட் அதில் வந்து அந்த சுக்கா போட்டு அண்ட் பெப்பர் பேஸில் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்தது. கொழுப்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே வந்து மஸ்ட் ட்ரை. அது இல்லாமல் சிக்கன், ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொத்துக்கறி வாங்கலாம், சிந்தாமணி வாங்கலாம், நான் வந்தேன்னா அந்த மஞ்சூரி வாங்குவேன், போன்லெஸ் மஞ்சூரி. ஸோ அது வந்து நல்ல ஒரு சைனீஸ் ஸ்டைல் இல்லாமல் நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணி கொடுப்பாங்க, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் இங்கே வந்து ரெகுலராக சாப்பிடுவீங்க, எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புது டிஷ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெம்ப்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.